Hi friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஹனி சிக்கன் எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்க போறோம் friends. அதுக்கு நான் 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கங்க. பாருங்க. இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, அரிசி மாவு இல்லனா corn flour எடுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இப்ப இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. மைதா, அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர், இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் கலந்தாச்சுங்க. இதை ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்ல விட்டுறலாம். இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் தேன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஒரு ஸ்பூன் ஒயிட் வினிகர், ரெண்டு ஸ்பூன் சிக்கன் வேக வச்ச தண்ணி, வினிகர் இல்லைன்னா நீங்க லெமன் ஜூஸ் கூட சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஹனி சிக்கனுக்கு தேவையான சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு முட்டை எடுத்து நல்லா நம்ம சிக்கனை எண்ணெயில் போடும்போது ஏதாவது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்துடலாங்க. இது ஒரு பைண்டிங்காக சேர்க்கறதுங்க. கலந்து விட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூடா இருக்கணுங்க. உடனே திருப்பி விடுங்க. பாருங்க இந்த கலர் வரும்போது நம்ம எடுத்துடணும். அடுப்பில் கடாயை வச்சுருக்கேங்க. சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். பொடியாக நறுக்கினா 1 பல் பூண்டு, நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாஸ் சேர்த்திக்கலாங்க. லைட்டா உப்பு சேர்த்திக்கலாம். இப்ப இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன் சிக்கன் சேர்த்திக்கலாங்க. ஒன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு ஹனி சிக்கன். பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மேல கொஞ்சமா வெள்ளை எள்ளு தூவிக்கலாங்க. வெள்ளை எள்ளு இல்லாட்டி பரவாயில்ல, கருப்பு எள்ளு இருந்தா கூட நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு சைனீஸ் டிஷ்ங்க, நம்ம வீட்லயே எவ்வளவு சுலபமா செஞ்சிட்டோம் பாருங்க. பாருங்க இவ்வளவு நல்லா குக் ஆயிருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சுதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டேக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.